அம்மா, ஸ்ரீதேவி தாயே, நீ குழந்தை நட்சத்திரமாய் உதித்தாய், கலை உலகத்திலே கால் பதித்தாய், இந்திய திரைவானிலே ஒரு துருவ நட்சத்திரமாய் ஜொலித்தாய். நான் சார்ந்திருக்கக்கூடிய, என்னை வாடகை வைத்தது திரையுலகம், எனக்கு உணவு போட்டது திரையுலகம், என்னை உணர்வோடு எடுத்து ஆளாக்கியது திரையுலகம், என்னையும் என் மகன் என் மனைவி உஷாராஜேந்தரையும் நான் ஈன்றெடுத்த மகன் சிலம்பரசன் என்றாலும் குரரசன் என்றாலும் கலை உலகத்தை சார்ந்த எங்களை வாழை வைத்தது இந்த கலை. இந்த கலையை வைத்துத்தான் எங்கள் வீட்டிலே கொதித்திருக்கிறது உலை. இது வார்த்தை அல்ல, அப்படிப்பட்ட இந்த கலை உலகத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு தடாகத்தில் உதித்த தாமரை, தென்னக திரையுலகத்தையே கலக்கிய தேவதை, இந்த தமிழ் திரையுலகத்தை ஆண்ட தாரகை, இந்த மேதினி கண்கூடாக கண்ட மேனகை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ் திரையுலகத்தை மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே உதித்த ஒரு உன்னத நட்சத்திரம், இந்திய திரைவானிலே மின்னிய ஒரு துருவ நட்சத்திரம். அம்மா, ஸ்ரீதேவி தாயே, நீ குழந்தை நட்சத்திரமாய் உதித்தாய், கலை உலகத்திலே கால் பதித்தாய், இந்திய திரைவானிலே ஒரு துருவ நட்சத்திரமாய் ஜொலித்தாய். கடைசியில் போய் நீ ஏன் குளியல் தொட்டியிலே குளித்தாய், நீ ஏன் காலனுக்கு உன் உயிரை அளித்தாய். ஏ துருவ நட்சத்திரமே அம்மா, ஸ்ரீதேவி, உங்களுடைய அந்த பரிசுத்த ஆவியுடைய அருளால், எல்லாமல்ல இறைவன் அருளால் உங்களுடைய ஆன்மா அடைய வேண்டும் சாந்தி என்று எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நிச்சயமாக சொல்கின்றேன், என் கண்களிலிருந்து எங்களுடைய விழிகளிலிருந்து வெளியக்கூடிய இந்த கண்ணீர் பூக்களை கொண்டு உங்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இந்த கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்றேன். ஒரு சில நொடி அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன்.